அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து தியானம் செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தரையிலே ஒரு விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட ஒரு தியான நிலையிலே நிதானமாக அமைதியாக இறைவனை உணர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்கலாம். அமர்ந்த வண்ணம் முதுகுத்தண்டு நேராக இருக்க, தோள்பட்டைகள் நேராக இருக்க, நமது கழுத்தும் நேராக இருக்க, இதோ உடலை சரி செய்து கொள்வோம். நமது கரங்களை தொடையின் மீது வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் துவங்குகிற தியானத்திலே முழு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் பங்கெடுப்போம். ஒருவேளை இந்த தியானத்தை நாம் இந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும், நாம் நாள் முழுவதும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதில், அல்லது இரவு நேரத்தில் அனைவரும் உறங்கிய பின்பாக கூட நாம் நமது தனிமையிலே இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். தியானம் செய்வதுதான் முக்கியம். ஆக உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி இறைவனை தியானித்து நமது உடலை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரியான மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு ஒரு சிறப்பான தியானத்தை மேற்கொள்வது நமக்கும் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்மோடு கூட பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதங்களை அள்ளித்தரும். ஆகவே இந்த தியானத்திலே விருப்ப உணர்வோடும் விழிப்புணர்வோடும் பங்கு பெறுவோம். வாருங்கள், தியானம் செய்வோம். அதிகாலை வேளையிலே தனது இறைக்காக பறந்து செல்கிற ஒவ்வொரு பட்சிகளுக்கும் இறைவன் உணவளிக்கிறார். நம்மை படைப்புகளின் மேன்மையாய் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இளங்காலை பொழுதில் இறைவனை தேடுவோம். இறைவனை நிச்சயம் கண்டடைய இறைவனே நமக்கு உதவி செய்வார். இந்த பஜனை பாடுவதன் மூலமாக இறைவனை ஆராதிப்போம், இறைவனை புகழ்ந்தேத்துவோம். இறைவனது ஆசிருமருளும் நமக்கே சொந்தமாகும். கண்களை மூடி இந்த பஜனிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்திலே நம்மையே நாம் முழுவதுமாய் சமர்ப்பிப்போம். நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் செய்கிற செயலை பொறுத்தே அமைகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை நாம் செய்கிறோம். படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், பயணிக்கிறோம். இவை அனைத்தும் நமது காரியங்கள். நாம் செய்கிற காரியங்கள் வழியே நாம் நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம்.
ஆகவே நமது காரியங்கள் அனைத்தும் சரியாக அமைய நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோடு அவற்றை செய்வதுதான். சிந்திப்போம். நமது படிப்பு நமக்கு மிக மிக முக்கியம். நாம் படிக்கிற ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் அவற்றை கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வதும் இன்னும் சிறப்பாக தேர்விலே மிக அருமையாய் தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண் பெற்று முன்னேறுவதும் நமக்கு மிக முக்கியம்தான். ஆகவே அந்த படிப்பை நான் விழிப்புணர்வோடு படிக்கிறேனா என சிந்தித்து பார்க்கிறேன். வீட்டிலே இருந்து வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் தான் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் விழிப்புணர்வோடும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோதானோவென்றோ கடமைக்காகவோ நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு பலன் கொடுக்காது, நம்மை உயர்த்தாது. சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் விழிப்புணர்வோடும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் செய்வதே நமக்கு நன்மையை சேர்க்கும். சற்று சிந்திப்போம். செய்கிற ஒவ்வொரு வேலையையும், குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அதிகாலை தொடங்கி இரவு வரைக்கும் உங்கள் கரங்களால் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வாதமாக உங்களால் மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோடு செய்வோம், உணர்ந்து செய்வோம், விருப்பத்தோடு செய்வோம். அடுத்து நாம் செய்கிற பயணங்கள். அன்பார்ந்தவர்களே, நமது பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், ஆபத்தற்றதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என நாம் நினைப்போம் அல்லவா? அவை அப்படி அமைய செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வு தான். ஒவ்வொரு பயணத்தையும் விழிப்போடு பயணிப்போம். போகும்போதும் வரும்போதும் இறைவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நாமும் பயணிப்போம். அன்று இஸ்ரவேல் மக்களோடு பயணம் செய்த ஆண்டவர் உங்களோடும் பயணிப்பார். இந்த உலகம் மிக அருமையானது. அவற்றை ரசித்து கொண்டே நாம் பயணிப்போம். நம்மால் வேறு யாருக்கும் ஆபத்து ஏற்படாத வண்ணம் கவனமாய் நாம் பயணிப்போம். ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதோ வருவதோ போவதோ எதுவாக இருப்பினும் நமது கவனம் முழுவதும் பயணத்தில் இருக்கட்டும். அவை பாதுகாப்பானதாக இருக்கட்டும். நம்மோடு கூட பயணிப்பவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என கருதுவோம். அவர்களது உயிர் நமது கரங்களிலே இருக்கிறது. ஆகவே இன்னும் அதிக ஜாக்கிரதை உணர்வோடு கூட நாம் பயணத்தை மேற்கொள்வோம். விழிப்போடு இருப்போம். நமது பயணங்கள் ஆசீர்வாதமானதாக மகிழ்ச்சிகரமானதாக அமையும். அடுத்து நாம் செய்கிற தொழில். ஒவ்வொருவரும் தனது வாழ்வுக்காக வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருப்போம். அந்த தொழில்தான் நம்மையும் நமது குடும்பத்தையும் உயர்த்தும் மேம்படுத்தும். ஆகவே அந்த தொழிலை சரியான விதத்தில் செய்வோம். நம்மை அண்டி வருகிற ஒவ்வொருவருக்கும் நாம் நியாயமான விதத்திலே நமது தொழிலை கொடுப்போம். நமது வேலைகள் அனைத்தும் ஆற்றல் வாய்ந்த வேலைகளாக அமையட்டும். நம்மை நாடி வருபவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது. சரியான விதத்திலே அவர்கள் நம்மிடமிருந்து பலனை பெற்று செல்ல வேண்டும் என நினைப்போம். இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொருவரும் நிறைவாக வாழ வேண்டும் என நாம் நினைத்து கொள்வோம், ஆசைப்படுவோம். நமது தொழில் முன்னேற்றம் அடையவும் நாம் பார்க்கிற வேலைகளெல்லாம் பாதுகாப்பாக அமையவும் இறைவன் நமக்கு தேவையான பலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற தொழிலே தெய்வமாக இருக்கிறது என உணர்ந்து அதனை செய்வோம், ஆர்வத்தோடு செய்வோம். நான் செய்கிற தொழிலின் மூலமாக என் குடும்பம் வளரும், என் குடும்பம் பலம் பெறும், நாங்கள் முன்னேறுகிறோம் என்ற உணர்வோடு கூட நான் எனது தொழிலை ஆர்வத்தோடு செய்வேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன். இதோ நான் பார்க்கிற ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்காய் சமர்ப்பிக்கிறேன். அன்பு இறைவா, அதிகாலை துவங்கி இரவு நான் உறங்குகிற வரைக்கும் நான் எடுக்கிற சிறு முயற்சியையும் பெருமுயற்சியையும் உமக்கு காணிக்கையாக்குகிறேன். விழிப்புணர்வோடு ஒவ்வொன்றையும் செய்து
உமக்கு சமர்ப்பிக்கிறேன் சுவாமி. எனது செயல்களே உமக்கான காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை கெட்டவர்கள் என நாம் சொல்வதன் மூலம் நாம் நல்லவர்களாகிவிட முடியாது. நமக்குள் இயல்பாக நற்குணங்கள் இருந்தது என்றால் அந்த நற்குணங்கள் பல நற்செயல்களை விளைவிப்பவனாக இருக்குமானால் இந்த உலகம் நம்மை நல்லவர்கள் என போற்றும், உயர்வு உயர்த்தும். ஆகவே நாம் ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி நாம் உயர்ந்து கொள்ளலாம் என நினைப்பது முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்கும். செய்ய வேண்டியது எல்லாம், நாம் நல்லவர்களாக வாழ விரும்பினோம் என்றால் அல்லது இந்த உலகம் நம்மை நல்லவர்கள் என சொல்ல வேண்டும் என்றால் நாம் பல நற்செயல்களை செய்தாக வேண்டும். கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், தீய மரம் கெட்ட மரம் கெட்ட கனிகளை மாத்திரமே கொடுக்கும். நம்மிடமிருந்து வெளிவருகிற காரியங்கள் நல்ல காரியமாக இருக்குமானால் நாம் நல்ல மரங்களாக இருக்கிறோம். நம்மை அறிந்தும் அறியாமலும் நம்மிடமிருந்து வெளிவருகிற காரியங்கள் அனைத்தும் தீயனவையாக, மற்றவர்களுக்கு கெடுதல் விளைவிப்பனவாக, மற்றவர்களுக்கு துரோகம் விளைவிப்பவராக இருக்குமானால், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பவனவாக இருக்குமானால் நிச்சயம் நாம் நல்ல மரம் அல்ல. ஆகவே நம்மை மறுபரிசீலனை செய்து கொண்டு நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை கொடுப்பதே புத்திசாலித்தனமான காரியம். அப்போது இந்த உலகம் நம்மை நல்லவர்கள் என கட்டாயம் சொல்லும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.